கருப்பசாமினாலே காவல் தெய்வம், நம்ம காக்கும் குல தெய்வம். அத்தகைய கருப்பசாமி கோண கொண்டலக முன்கொண்ட காரணவே சந்தன மேனிக்கார சந்தன பொட்டலக வெள்ள நல்ல குதிரையில் விளையாடி வரும் வேட்டக்காரே என்று எல்லாரும் அழைக்கும் நம்ம மாபெரும் ஆற்றலுடைய காவல் தெய்வமான கருப்பசாமியின் சக்தியை பற்றியே இன்றைய பதிவு. ஒரு குடும்பம் ரொம்பவும் வறுமையான குடும்பம், அந்த குடும்பத்தில் அவங்களால மிகவும் ஏழ்மையாக இருக்கிறதுனால அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல. அதாவது அந்த அம்மா வந்து அதாவது கூலி வேலை செஞ்சு ஒரு நாள் அந்த வயிற்றையே அவங்க நிரப்புறதுக்கே ரொம்ப அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது அவருடைய ரெண்டு பிள்ளைகளை ஒரு பையன் மூத்த மகன், அந்த மகனுக்கு 12வது முடிச்சு மேல மேற்படிப்பு அதாவது கல்லூரி படிப்பு படிக்க அவருக்கு ஆர்வமாக இருக்காரு. ஆனால் அவங்களுடைய வீட்டு வறுமையின் சூழ்நிலை காரணமாக அவங்களால அவங்கள படிக்க வைக்க முடியல. அவங்களும் அந்த 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 வீட்டில் இருக்க அந்த அம்மாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க, இல்லைப்பா நம்ம கஷ்டமாக இருக்குது, நமக்கு பணம் கட்ட முடியாது, நம்ம படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் அந்த பையன் அவர் கேட்கல. அப்போ அவங்க என்னென்ன அப்போ அவங்க வந்து மன நொந்து தான் பிள்ளைகிட்ட சொல்லியும் தான் பிள்ளையுமே கேட்கலையே அப்படின்னு அவங்க குலதெய்வமான அந்த கருப்பசாமியை வேண்டிக்கிட்டு, கருப்பா உன்னைய காண நாங்கள் வரும்போது கூட எங்களுக்கு உனக்கு உன்னைய அலங்கரிக்க பூஜை புனஸ்காரம் பூஜை பொருள் வாங்க கூட வர முடியாமல் ஒரு சூடத்தில் உன்னைய சூடம் பொருத்தி உன்னைய கண்ணழகு பார்த்துட்டு வருவோம், அவ்வளவு ஒரு வறுமையான சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். ஆனால் இப்போ என்னுடைய மகன் மேலே கல்லூரி படிப்பு படிக்கணும்னு ஆசைப்பட்றான், ஆனால் பொருளாதாரம் எங்ககிட்ட இல்லை, அவங்கள படிக்க வைக்க முடியலை, அந்த எங்களுடைய பிள்ளைகளோட ஆசையை எங்களால் நிறைவேற்ற முடியலை அப்படின்னு அந்த பெண்மணி ரொம்ப மன உருகி நொந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த தெய்வத்தை நினச்சி அன்னைக்கு நைட் தூங்க போகிறாங்க. அப்போ நடக்குது ஒரு மாபெரும் அதிசயம். கருப்பசாமி அந்த அவங்களுடைய குலதெய்வத்தில் கருப்பசாமி தலைமை தெய்வம். அப்போ அவர் மேலே அந்த அம்மாவு கண்ணுக்கு காட்சி அளிக்கிறார். எப்படி காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, அந்த வானத்தில் வானம் ஃபுல்லாக நீல நிறம் சூழ்ந்து அதுக்கு பின்னாடி இவர் என்ன பண்ணுறார், அந்த வானத்தில் மேலே அந்த மேகம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மேக கூட்டத்தில் அப்படியே அவர் ஒரு கால அதாவது வலது காலை தொங்க விட்டு இடது காலம் மடக்கி ஒரு முந்தி எடுத்து மேலே கட்டி ஒரு முந்தி எடுத்து கீழே கட்டி சட்டை போடாமல் கோண கொண்டை போட்டு அப்படியே அந்த கஜத்தையை வச்சு அப்படியே அந்த அருவாளை தூக்கி, மகளே நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கேன் உனக்கு, நான் இருக்கேன் உனக்கு, நீ ஓ என் தாய்க்கு நீ ஒரு விளக்க போடு, உனக்கு விமோச்சனம் பிறக்கும், கஷ்டம் தீரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரு அந்த தலைமை தெய்வமான கருப்பசாமி சொல்றாரு. அவர் யாருக்கு அப்ப காவல் தெய்வமா இருக்காருன்னா, அந்த அம்மை ஆதிபரா சக்தியின் அம்சம், அந்த அம்மனுக்கு அவர் காவல் தெய்வமா இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ ஏன் மகளை கவலைப்படுற, நீ போ என் தாய்க்கு நீ ஒரு விளக்க போடு, உன்னுடைய கஷ்டகாலம் தீரும்னு அப்படி ராஜ அலங்காரத்தோட ராஜ அம்சத்தோட அப்படியே அந்த ஒரு காலை மடக்கி ஒரு காலை கீழே தொங்க விட்டு ஒரு முந்தியை ஏற்றி கட்டி ஒரு முந்தியை கீழே இறக்கி அப்படியே அவர் அழகான ஒரு காட்சி கொடுத்து அவர் அந்த இடத்துல அந்த அம்மாவுக்கு வாக்கு சொல்றாரு. அதே மாதிரி அந்த அம்மா அந்த இரவுல அவர் காட்சி அளித்து சொன்ன மாதிரியே அந்த அம்மா அந்த கோவிலுக்கு போறாங்க, குலதெய்வம் கோவிலுக்கு போறாங்க. போய் அந்த அம்மா அந்த அவருடைய அந்த அந்த ஆதிசக்தியின் அம்சம் அந்த ஆதி பராசக்திக்கு அவங்க ஒரு விளக்கு போட போறாங்க. அப்ப விளக்கு போடும்போது அந்த அம்மனுக்கு அங்க அந்த அம்மன் வந்து ஆடை அலங்காரத்துல அப்படியே ஜொலிக்கிறாங்க, அந்த அம்மா கையெடுத்து கும்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த பூசாரி அந்த அம்மனுக்கு அந்த ஆதி பராசக்திக்கு என்ன பண்றாருன்னா லட்ச விளக்கு காட்டுறாரு. அப்ப அந்த லட்ச விளக்க காட்டிட்டு அப்படியே அவர் வெளியே வரும்போது வெளியே வந்து அதை காட்டிட்டு அப்படியே இந்த பெண்மணி இருக்காங்கல்ல, அதாவது அந்த கருப்பசாமியை வாக்கு கேட்ட அந்த அம்மனுக்கு ஒரு விளக்கு போட ஒரு சின்ன ஒரு குளியாஞ்சிட்டியை வாங்கி அதுல வந்து ஒரு 1/4 ரூபாய் என்ன வாங்கி அதுல போட்டு விளக்கு போட அவங்க போயிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு அந்த லட்ச தீபாரதனை அப்படியே அந்த பெண்மணிக்கு காட்டுறாரு. அந்த பெண்மணிக்கு அப்படியே அந்த லட்ச தீபாரணையை அதை காட்டுறாரு. அப்போ அந்த பெண்மணி வியந்து போகிறாங்க, சாமி நீங்கள் அந்த தெய்வத்துக்கு காட்ட வேண்டிய அந்த லட்ச தீபாரதனையை நீங்கள் ஏன் எனக்கு காட்டுறீங்க
அப்படின்னு அந்த அம்மா அந்த இடத்துல கேட்கும்போது அதுக்கு அந்த பூசாரி சொல்றாரு, அந்த தாய் சொல்லித்தாமா, அந்த தாய் உத்தரவு கிணங்குதாமா, உன்னைய வந்து நான் வந்து உனக்கு நான் லட்ச தீபாவளி காட்டுறேன், ஏன்னா உன் மேலையும் ஒரு பெண் தெய்வம் மிதிக்குது, அதனாலதான் உனக்கு இந்த லட்சம் விளக்கு தீபாரதனை உனக்கு நான் காட்ட வேண்டி எனக்கு அந்த தாய் உத்தரவு அப்படின்னு அந்த பூசாரி அந்த பெண்மணிகிட்ட சொல்றாரு. அப்ப பாருங்க, அதாவது ஒரு கால் ஒரு அதாவது ஒரு கால் ரூபா அதாவது ஒரு சூடை வாங்கி தன்னுடைய கஷ்டம் வறுமை காரணமாக அந்த கோவிலுக்கு போய் ஒரு அலங்கார ஒரு அபிஷேக பொருள் கூட வாங்க முடியாத ஒரு கஷ்ட சூழ்நிலையில் ஒரு சூடத்தில் அந்த தெய்வத்தை அந்த அம்மா வணங்கி வந்திருக்கு இந்த காலம் வரைக்கும். அந்த ஒரு நல்ல ஒரு குணத்துக்கு அந்த பெண்மணியோட அந்த ஒரு பக்திக்கும் அந்த கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் அந்த குடும்பத்தை இழுத்து வந்ததுக்கு அந்த தெய்வமே மிதிச்சு அந்த கருப்பசாமி பரிபூரணமா அந்த அம்மனுக்கு காட்சி கொடுத்து அதே சமயம் மாபெரும் அதிசயமான அந்த குலதெய்வங்கள்ல ஒரு பெண் தெய்வம் அந்த பெண் மேல இருக்கிறதுனால அந்த தெய்வமே அந்த ஆதிபரா சக்தி அந்த அம்மா உத்தரவு கொடுத்து அந்த பெண்மணிக்கு அந்த லட்ச தீபாரதன விளக்கு காட்டுறாங்க. இது ஒரு உண்மை சம்பவம். அதாவது இது வந்து உண்மையாக ஒரு குலமக்களில் ஒரு பெண்மணி அதாவது அந்த குல தெய்வம் அந்த பெண் தெய்வம் ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு விஷயம். அதே சமயம் நல்லபடியாக அதை கேட்டு பூரிச்சு போய் அந்த அம்மனுக்கு அந்த கருப்பை அருள்வாக்கு சொன்னபடியே ஒரு விளக்கையும் போட்டு அந்த அம்மா வர்றாங்க. வந்த ஒரே வாரத்தில் அந்த பயலுக்கு ஸ்காலர்ஷிப் அதாவது அந்த கல்லூரியிலிருந்து ஸ்காலர்ஷிப்பு மூலியமாகவும் அந்த ஒரு சில பேர் இருப்பாங்க ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது அந்த அவங்கள தத்தெடுக்கிற மாதிரி அந்த அவங்களை எடுத்து அந்த கல்வி படிக்க வச்சு அவங்களையே வந்து அவங்க வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்குற மாதிரி ஒரு சில நல்ல உள்ளம் கொண்டவர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க வசதி படைத்தவர்கள். அவ அறக்கட்டளை மூலியமாக அப்படி ஒரு அறக்கட்டளையில் அந்த தம்பிக்கு அழகான அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த மேற்படிப்பு இன்ஜினியரிங் படித்து பெரிய ஆளா இப்ப வந்து அவர் ஆகி அந்த குடும்பத்தையும் அந்த அந்த குலதெய்வ கோவிலையும் அவர் நின்று அவங்க குடும்பமே நல்லா வழி நடத்துறாங்க. இது எனக்கே நான் கேட்கும் போதே எனக்கே மிகவும் ரொம்ப ஒரு பூரிப்பா அதாவது என்ன சொல்றது எனக்கே வந்து ஒரு ஒரு குலதெய்வம் வந்து அது என்ன வேணாலும் நடக்கும் ஒரு கணத்துல வந்து நம்மளுடைய அனைத்து எல்லாத்தையுமே மாத்து சக்தி இருக்கு வல்லமை இருக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு கணத்துல தீரும் தீராத பிரச்சனைகளோட ஒரு கணத்தை தீரும் அந்த ஆற்றல் கொண்டது அந்த குலதெய்வம்ங்கிற அந்த சக்தியை அதை நானும் மேல் உணர்ந்தேன் இந்த ஒரு சம்பவம்னால. இத்தகைய ஒரு மாபெரும் ஒரு 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 அழகான ஒரு ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.